மணிப்பூரிலே நடைபெற்று வரக்கூடிய கலவரத்தை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த கலவரத்தை தூண்டிவிட்டதும் அதை கலவரத்தை விசிறிவித்துக் கொண்டிருப்பதும் அங்கே ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மலையிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கு வனம் சொந்தம் என்று வந்திருக்கிற ஒரே ஒரு சட்டம் அந்த வன உரிமை சட்டம் 2006. அந்த சட்டத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்களுக்கு நில உரிமை நாம் பெற்றுத்தராமல் போனால் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இப்போது அந்த சட்டத்தை எல்லாம் நீட்டி போக செய்யக்கூடிய வகையில் பல்வேறு புதிய புதிய சட்டங்களை, புதிய புதிய அரசாணைகளை, புதிய புதிய திருத்தங்களை அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் சமீபத்திலே பாராளுமன்ற கூட்டத்தொடரில் வன பாதுகாப்பு சட்டம் 1980 பல்வேறு திருத்தங்களை செய்து வன பாதுகாப்பு சட்டம் என்று கொண்டு வந்ததே வனமல்லாத பணிகளுக்கு வனத்தை பயன்படுத்தக் கூடாது, வனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது. ஆனால் அந்த சட்டத்துடைய நோக்கத்தையே குழி தோண்டி பதிக்கக்கூடிய வகையிலே தான் இப்போது ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற திருத்தங்கள் எல்லாம். அந்த திருத்தங்களின் மூலமாக ஏற்கனவே ஆதிவாசி மக்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வன உரிமை சட்டம் 2006 ஒன்று கொள்ளாமல் செய்யக்கூடிய வகையிலே தான் கிராம சபைக்கு அதிகாரம் இல்லை, மாநில அரசாங்கங்களுக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசாங்கம் நடித்தால் எந்த ஒரு வனநலத்தையும் அதில் இருக்கக்கூடிய கனிம வளங்களையும் பெருமுதலாளிகளுக்கு வழங்க முடியும் என்கிற மோசமான திருத்தத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே மாநில உரிமை பறிபோகிறது, மாநில மக்களுடைய உரிமை பறிபோகிறது என்கிற முறையில் தமிழ்நாடு அரசு உட்பட எதிர்க்கப்பட வேண்டிய திருத்தங்கள் அந்த வன உரிமை வன பாதுகாப்பு சட்டம் 1980 திருத்தங்களில் இருக்கிறது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இது பட்டியல் சாதியினர் பழங்குடி மக்களுடைய மாநாடு என்று சொன்னாலும் எல்லா சாதியிலும் இருக்கிற, எல்லா மதத்திலும் இருக்கக்கூடிய முற்போக்காளர்கள், ஜனநாயகவாதிகள், கம்யூனிஸ்டுகள் என்கிற முறையில் அனைவரும் இங்கே நாம் ஒன்றாக கூறியிருக்கிறோம். பட்டியல் சாதி மக்களுடைய, பழங்குடி மக்களுடைய பிரச்சனைகளுக்கு, அந்த மக்களுடைய விடியலுக்கு தீர்வு காண வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு இந்த மாநாடு என்பது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே பழங்குடி மக்களுடைய பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கிறது. இந்திய நாடு முழுவதும் அந்த மக்கள் இன்றைக்கு ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தினுடைய பல்வேறு நடவடிக்கைகளுடைய விளைவாக, ஏற்கனவே இந்திய அரசியல் சாசனம் அம்மக்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய பல்வேறு உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. மணிப்பூரிலே நடைபெற்று வரக்கூடிய கலவரத்தை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த கலவரத்தை தூண்டிவிட்டதும் அதை கலவரத்தை விசிறிவித்துக் கொண்டிருப்பதும் அங்கே ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஏற்கனவே அங்கே நாகா, குக்கி என்கிற இரண்டு பழங்குடி சமூகங்கள் பட்டியலிலே சேர்க்கப்பட்டு அங்கே வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாகவும் மலைப்பகுதிகளிலே வாழக்கூடிய மக்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். புதிதாக மேத்தே என்கிற ஒரு புதிய சமவெளி பகுதியில் இருக்கக்கூடிய பிரிவினரை பழங்குடி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்கிற போராட்டத்தை துவக்கி அது ஏற்கனவே பட்டியலிலே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு எதிரான போராட்டமாக மாறி மலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இன்றைக்கு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு அந்த நிலங்களை எல்லாம் கைப்பற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இத்தகைய கலவரத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 60% மக்கள் மெத்தை மக்களாக இருந்தாலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் மத்தியிலே தான் அதிகமான நிலங்கள் அவர்களுடைய உரிமையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அங்கே 6வது பட்டியலில் அரசியல் சாசனத்துடைய 6வது அட்டவணை பகுதியாக அது இருக்கிற காரணத்தினால் மற்றவர்களால் அங்கே நிலத்தை வாங்க முடியாது, வாங்கினாலும் அது செல்லுபடியாகாது. ஆகவே அந்த நிலத்தை அபகரிப்பதற்கு இருக்கிற ரெண்டே வாய்ப்பு, ஒன்று இந்த மெத்தை பிரிவினரை பழங்குடி பட்டியலில் சேர்க்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களை வெளியேற்றுவதன் மூலமாக அந்த நிலத்தை எல்லாம் அபகரித்துக் கொள்ள வேண்டும். இந்த நிலக்கொள்ளையினுடைய நிலத்தை கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அவருடைய உயிர்ப்பலி கலவரம் அனைத்தும் அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இத்தகைய சக்திகளிடம்தான் இன்றைக்கு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் அல்லது பிஜேபி கட்சியிடம்தான் இன்றைக்கு நாடு சிக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஏற்கனவே பழங்குடி மக்களுக்காக இந்தியாவில் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு நல்ல சட்டம் வன உரிமை சட்டம் 2006 ஏறத்தாழ 15 காலமாக அது நடைமுறையில் இருந்தாலும் அது செம்மையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதுதான் நாடு பூரா இருக்கக்கூடிய நிலைமை. தமிழ்நாடும் அதற்கு விதி வழக்கு அல்ல. ஏனென்று சொன்னால் அந்த சட்டத்தை அமல்படுத்துகிற பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மிகுந்த அலட்சியத்தோடும் அக்கறையற்ற முறையிலும் நடந்து கொள்கிறார்கள். இடையிலே கூட என்னை போன்றவர்கள் எல்லாம் நானும் அருமைத்தோழர் பாலகிருஷ்ணன் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்த போது இந்த பிரச்சனையை பற்றி நாங்கள் எடுத்து சொன்னோம். உடனடியாக அவர் ஒரு மாநில அளவிலான அதிகாரிகள் கூட்டத்தை நடத்தினார். மாநில அரசாங்கத்திடமிருந்து ஒரு சுற்றறிக்கை என்பதும் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அனுப்பப்பட்டது. இந்த வன உரிமை சட்டத்தை தீவிரமாக அமல்படுத்த வேண்டும் என்பதற்காக
ஆனால் அந்த சுற்றறிக்கையை அதிகாரிகள் உரிய அக்கறையோடு கவனிக்கவில்லை என்பதுதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய நிலைமை. ஏனென்று சொன்னால் ஏறத்தாழ 40,000 பேர் அந்த உரிமை கோரி மனுக்கள் கொடுத்திருந்தாலும் வெறும் 8,000 பேருக்கு மட்டுமே இதுவரை தமிழகத்திலே வன உரிமை சான்றிதழ் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் மலையிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கு வனம் சொந்தம் என்று வந்திருக்கிற ஒரே ஒரு சட்டம் அந்த வன உரிமை சட்டம் 2006. அந்த சட்டத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்களுக்கு நில உரிமை நாம் பெற்றுத்தராமல் போனால் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இப்போது அந்த சட்டத்தை எல்லாம் நீட்டி போக செய்யக்கூடிய வகையில் பல்வேறு புதிய புதிய சட்டங்களை, புதிய புதிய அரசாணைகளை, புதிய புதிய திருத்தங்களை அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் சமீபத்திலே பாராளுமன்ற கூட்டத்தொடரில் வன பாதுகாப்பு சட்டம் 1980 என்பதிலே பல்வேறு திருத்தங்களை செய்து வன பாதுகாப்பு சட்டம் என்று கொண்டு வந்ததே வனமல்லாத பணிகளுக்கு வனத்தை பயன்படுத்தக்கூடாது, வனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது. ஆனால் அந்த சட்டத்துடைய நோக்கத்தையே குழி தோண்டி பதிக்கக்கூடிய வகையிலே தான் இப்போது ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற திருத்தங்கள் எல்லாம். அந்த திருத்தங்களின் மூலமாக ஏற்கனவே ஆதிவாசி மக்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வன உரிமை சட்டம் 2006 ஒன்று கொள்ளாமல் செய்யக்கூடிய வகையிலே தான் கிராம சபைக்கு அதிகாரம் இல்லை, மாநில அரசாங்கங்களுக்கு அதிகாரம் இல்லை. மத்திய அரசாங்கம் நடித்தால் எந்த ஒரு வனநலத்தையும் அதில் இருக்கக்கூடிய கனிம வளங்களையும் பெருமுதலாளிகளுக்கு வழங்க முடியும் என்கிற மோசமான திருத்தத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே மாநில உரிமை பறிபோகிறது, மாநில மக்களுடைய உரிமை பறிபோகிறது என்கிற முறையில் தமிழ்நாடு அரசு உட்பட எதிர்க்கப்பட வேண்டிய திருத்தங்கள் அந்த வன உரிமை வன பாதுகாப்பு சட்டம் 1980 திருத்தங்களில் இருக்கிறது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே எல்லோரும் சேர்ந்து அதை எதிர்க்கவில்லை என்று சொன்னால் மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதை போலவே பட்டியலில் சேர்க்கக்கூடிய பிரச்சனை என்பது இந்திய அரசியல் சாசனத்தில் ஏற்கனவே அதற்கான வழிவகை என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய உலகத்தில் வளர்ந்து வரக்கூடிய வேகமான மாற்றங்கள், தாராளமய கொள்கையினுடைய விளைவுகள், நவீன வளர்ச்சியினுடைய விளைவாக எல்லா மக்களுடைய பண்பாடுகளில் பழக்க வழக்கங்களில் ஏராளமான மாறுதல்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆகவே லோக்கூர் கமிட்டி சொன்ன அந்த வரன்முறைக்கு உட்பட்டுதான் பழங்குடி மக்கள் யார் என்பதை தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு அது பொருத்தமாக இருக்காது. ஆகவே இன்றைக்கு பழங்குடி பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மானிடவியல் ஆய்வாளர்களுடைய ஆய்வறிக்கை, மாநில அரசாங்கங்களுடைய சட்டமன்ற தீர்மானங்கள் இவற்றை ஏற்று மத்திய அரசாங்கம் அறிவிக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு மேலாக முன்பாக முன்மொழியப்பட்ட ஈரோடு மாவட்ட மலையாளி, அதே மாதிரி மலை புலையன், குருமனுஷ் இனத்தினுடைய உட்பிரிவினர், குரவன் இனத்தினுடைய உட்பிரிவினர், வேட்டைக்காரன் ஏற்கனவே பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டது, எதற்காக நீக்கினார்கள் என்று தெரியாது. மலைப்புலையில் ஏற்கனவே பட்டியலில் இருந்தவர்கள் எதற்காக நீக்கிறார்கள் என்று தெரியாது. மலையாளி ஏற்கனவே பட்டியலில் இருக்கிறார்கள். ஈரோடு மாவட்டம் என்கிற ஒரே ஒரு வார்த்தையை சேர்ப்பதற்கு 45 ஆண்டு காலமாக எல்லா மாநில அரசாங்கங்களும் கடிதம் எழுதியிருக்கிறது. மத்திய அரசாங்கம் அதை பத்தி கவலையப்படவில்லை. ஆகவே அரசியல் சாசன கடமையை மத்திய அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். அரசியல் சட்டத்தில் சொல்லி இருக்கிற அடிப்படையில் அவர்கள் நடந்து கொண்டாலே ஆதிவாசி மக்களும் பட்டியல் சாதி மக்களும் பாதுகாக்கப்படுவார்கள். ஆனால் அரசியல் சாசனம் பாதுகாக்கப்படுமா என்கிற கேள்வி உள்ளாகக்கூடிய நிலையில் நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அரசியல் சாசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பட்டியல் சாதி மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் பாதுகாப்பான அம்சங்கள் அனைத்தும் நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய வகையில் நம் அனைவருடைய குரலும் இணைய வேண்டும். அதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.